வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் மற்றும் நெல்லை மேயர் சரவணன் ஆகியோர் தனது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி குறியீடு இன்று 24,000 புள்ளியை கடந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 97 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் இன்று நாடு திரும்பிய நிலையில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் அம்மன் சுவாமி கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வருகின்ற ஜூலை 17 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோசேலி நிரந்தரமாக மூடப்பட்டது. நீட் தேர்விற்கு எதிராக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பேசியதற்கு விசிகா வரவேற்பு தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைது வழக்கில் 7 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஆர்எஸ் தலைவர் காங்கிரஸில் இணைந்தார். வருகின்ற 8 மாலை முதல் 10 மாலை வரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சந்தித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் இடைக்கால முன்ஜாமீன் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டம் இன்று மும்பையில் கொண்டாடப்பட உள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் LLB படிப்பிற்கு இன்று முதல் வருகின்ற ஜூலை 24 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் பலர் அருந்திய விஷசாராயத்தில் 8.5% முதல் 29.7% அளவிற்கு மெத்தனால் இருந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 31 விவசாயிகள் பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச ஆன்மீக நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் 122 பேர் பலியான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2,00,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் 7 நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதற்கு முன் விண்ணப்பிக்காத மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் ஜூலை 5 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை கூட்டத்தொடரானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.